தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஆக்டர் சூர்யா தன்னை நம்பி வந்த ஃபேன்ஸ்க்காக ரெண்டு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. நேத்திக்கே சூர்யா அவருடைய ஃபேன்ஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூர்யாவை பார்த்து அவர் கூட பேசிக்கிட்டு அவர் ஷேர் பண்ண நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவர் கூட தனித்தனியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் தான் சோஷியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக ஆக்டர் சூர்யா பார்க்குறதுக்கு இருந்தார். ஒரு அழகான லைட் பீச் கலரில் இருக்கிற டிஷர்ட் வியர் பண்ணி அழகாக பியர்ட் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் சூர்யா பார்க்கறதுக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், இப்போ ரீசெண்டாக ஆக்டர் சூர்யா பார்த்தீங்கன்னா டிரெக்டர் பாலாவோட வணங்கான் படத்திலிருந்து அவர் விலகிட்டாரு அப்படிங்கிற விஷயம். இது வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாரையுமே பயங்கரமாக சோகத்தில் அழுத்திருச்சு. சூர்யாவுக்கு என்னாச்சு, அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கலையா, எந்த காரணத்துக்காக சூர்யா இந்த படத்திலிருந்து விலகிட்டாரு அப்படின்னும் பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமாக சூர்யா நேத்திக்கு அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம என்றைக்குமே தோல்விகளை கண்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகவே கூடாது. நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்டை கண்டிப்பாக நம்ம செலுத்தணும். அதுக்கான முழு எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோல்விகளை கண்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது, நெகட்டிவிட்டிஸை காதால் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக சூர்யா அவரோட ஃபேன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பல பேரையுமே ரொம்ப சந்தோஷத்தில் அழைத்திருக்கு. சூர்யாவோட இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் பல பேருக்குமே ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி சூர்யா இப்போ சிறுத்த சிவாவோட டிரெக்ஷனில் சூர்யா 42 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வெற்றிமாறனோட சேர்ந்து வாடிவாசல் படத்துலையுமே இணைஞ்சிருக்காருல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாடிவாசல் படத்துடைய ஷூட்டிங் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமாக தான் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாடிவாசல் படத்துக்காக ரொம்ப எகிரா ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சிஎஸ் செல்லப்பன் அப்படிங்கிறவர் எழுதின நாவலை தழுவிதான் இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு துறையில நடக்கிற அத்தனை விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை வெளிக்கொண்டு வர விதமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா வாடிவாசல் படத்துல அப்பாவாவும் மகனாவும் நடிக்க இருக்காரா. சோ தேவையில்லாத வதந்திகளை யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற கலைபுலி எஸ் தானுவே தெரிவிச்சிருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இப்ப போய்கிட்டு இருக்கான். சூர்யா ரொம்ப சந்தோஷத்தோட இந்த அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே சூர்யா கூட நின்னுக்கிட்டு ரொம்ப ஜென்டலா நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சூர்யாவை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. செம்ம ஸ்மார்ட்டா இருந்தார் அவர் பாக்குறதுக்கு. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். Thank you.